हाय எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரவினியாஸ் ஹோம் பேக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெசிபீஸ் எதுமே பார்க்க போறது இல்லைங்க ஒரு கேக்கை எப்படி பெர்ஃபெக்ட்டா 3 லேயர்ஸா ஈஸியா கட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் என்னோட ரோஸ் மில்க் கேக் வீடியோல பாத்தீங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி எப்படி 3 லேயர்ஸா ஈஸியா கட் பண்றது அப்படினு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த வீடியோல வந்து நைஃப் இல்லனா கூட எப்படி 3 லேயர் சூப்பரா கட் பண்றது அப்படின்றத சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ना इंगे और हाफ केजी चॉकलेट केक तांगे रेडी पनी वच्चिरुक्केन ब्लैक फॉरेस्ट केक का है इंद केक वंदु ना रेडी पन्ने इप्पे इदा वंदु डी मोल्ड पन्नी एप्टी 3 लेयर्सा कट पन्रदे अबीन काट्र எப்பயும் போல சைட்ஸ் எல்லாம் நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு அப்சைட் டவுனாக நம்ம கவுத்துனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இப்போ பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு செம்ம சாஃப்டாக இருக்குது இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மூணு லேயராக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மேலே இருக்கிற அன்இவன் லேயரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு செரட்டர் நைஃப் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் கத்தி வச்சே கூட நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் அப்படியே தலகீழ அதை கவுத்திடுறேன் ஏன்னா கீழே உள்ளது வந்து நமக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன் நம்ம எந்த லெவலுக்கு வந்து கட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கத்தி வச்சே பண்ணிக்கலாம் இப்போ நான் அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தான் த்ரெட்டு வந்து நீங்கள் எந்த த்ரெட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன த்ரெட்டு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி த்ரெட்டு அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதை தவிர வேறு எந்த த்ரெட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை வந்து இப்போ நான் கொடுக்குற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவுட்லைனில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணி அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அழகாக இழுத்துட்டு வரும் பாருங்கள் இதே மாதிரி தான் பொறுமையாக பண்ணுங்கள் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அவுட்லைன்லேயே ஜஸ்ட் அப்படியே இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கட் ஆயிரும் பாருங்கள் நைஃப் இல்லாமே சூப்பராக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் லேயரும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கத்தி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இந்த அவுட்லைன் வந்து நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேக்கோட சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஈவனான லேயர்ஸ் நம்ம கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த அவுட்லைன் வந்து மார்க் பண்ணுறோம் இது வந்து நம்ம நார்மல் கத்தியிலே கூட பண்ணிக்கலாம் அவுட்லைன் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை உள்ளே கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு த்ரெட்டை இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக இழுங்க இழுத்திங்க அப்படின்னா இந்த பார்த்திங்களா சூப்பராக வருது இந்த மாதிரி பொறுமையாக இழுக்க இழுக்க அது அப்படியே கட் ஆகி வரும் அவ்வளோதான் இப்போ செகண்ட் லேயரும் நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கேக் வேணால் 2 லேயராகவோ இல்லை 3 லேயராகவோ கட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே நான் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயும் எனக்கு 3 லேயர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வரவே இல்லை அப்போ வந்து நான் இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணி 3 லேயர்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன் நைஃப் வாங்கினதுக்கப்புறம் கூட நான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணேன் எனக்கு அதில் வந்து பெர்ஃபெக்டாக கட் பண்ண வரவே இல்லை அதனால நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ நான் நைஃப்பில் வந்து கட் பண்ண பழகிக்கிட்டேன் நீங்களுமே எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஸ்டோரியை கூட இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்